மனநிலை மாற்றம். மனநோயாளிகள் மோசமான ஒரு மனமாற்றத்துடன் பாதிக்கப்பட்டவராக சமூகம் அவரை புறக்கணிக்கவும், தனி அறையில் அடைக்கவும், மக்கள் அவரை பார்த்து பயப்படவும் செய்கின்றார்கள். மனநோயாளிகளை அனைவரும் தனித்து விடுகின்றார்கள். இத்தகைய கருத்துக்களுக்கிடையே மனநோய் என்பது ஒரு உடல் நோயைப் போலதான், அதற்கு முறையான சிகிச்சையும் அன்பான அரவணைப்பும் இருந்தால் பூரண குணமடைய செய்யலாம் என்ற கருத்தினை மக்களிடையே நிலைநிறுத்துவதற்காகவே அன்பின் சகோதரர்கள் சபை உருவாகியுள்ளது. பொதுவாக உடல் ஆரோக்கிய பாதுகாப்பிற்கு உலக நாடுகள் எந்த அளவு முக்கியத்துவம் அளிக்கின்றதோ அதேபோல் மன ஆரோக்கிய பாதுகாப்பிற்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று நம் நாட்டிலும் அன்பின் சகோதரர்கள் சபை கோரிக்கை வைத்துள்ளது. அன்பின் சகோதரர்கள் சபை முதன் முதலில் ஐரோப்பா கண்டத்தில் உள்ள பெல்ஜியம் நாட்டில் கிபி 1807 அருட்தந்தை பீட்டர் ஜோசப் ட்ரிஸ்ட் என்பவரால் துவக்கப்பட்டது. தற்பொழுது உலகம் முழுவதும் 31 நாடுகளில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இந்தியாவில் தனது முதல் சேவையை 1992 ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ராஞ்சியில் துவங்கியது. தமிழ்நாட்டில் 2008 சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியின் அருகில் உள்ள அரியக்குடியில் மீனவயல் எனும் கிராமத்திலும் தன்னுடைய சேவையை விரிவுபடுத்தியது. 2008 30 மேற்பட்டவர்கள் காரைக்குடி அன்பின் சகோதரர்கள் சபையின் மூலமாக மனநோயிலிருந்து குணமடைந்து மற்றவர்களைப் போல் தங்களுடைய வாழ்க்கையையும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கத்தின் ஆரோக்கிய மையத்துடன் சேர்ந்து ஒரு புது மனநல ஆரோக்கிய திட்டத்தையும் தீட்ட வேண்டும் என்று அன்பின் சகோதரர்கள் சபை கேட்டுக்கொண்டுள்ளது. மனநல பாதுகாப்பின் நியமத்தின் கீழ் மனநல பாதிக்கப்பட்டவர்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அவர்களின் செயல்பாடுகள் சமூகத்திலிருந்து பிரித்து பார்க்கப்படுகின்றன. இந்த வகையில் பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்தி சிறையில் அடைத்து துன்புறுத்தல்களும் நடைபெறுகின்றன. இதனால் ஏற்படுகின்ற விபரீதங்களுக்கும் அவர்களுக்கு ஏற்பட்ட மனநிலை பாதிப்பே காரணம். இந்த உண்மையை அனைவரும் அறிய செய்யும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவே அன்பின் சகோதரர்கள் சபை முயற்சி செய்து வருகின்றது. மனநோய் என்றால் என்ன? மனநோய் என்பது நம் மனதிற்குள் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை சார்ந்தது. இதற்கு அடிப்படையாக 3 மாற்றங்களை கூறலாம். முதலாவது, கவனம் செலுத்துவதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இரண்டாவது, மனநிலையில் ஏற்படும் மாற்றங்கள். மூன்றாவது, சுபாவத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். சில நேரங்களில் நாம் வெறுப்பு, சோகம், விரக்தி அல்லது கோபம் போன்ற மனநிலைக்கு நமக்கு தெரியாமலேயே தள்ளப்படுகின்றோம். இவை அனைத்தும் மன அழுத்தத்தை தரக்கூடிய விஷயங்கள். இவற்றை தவிர்க்க விளையாட்டு, பொழுதுபோக்கு, கேளிக்கை போன்ற செயல்முறைகளில் நாம் கவனத்தை செலுத்த வேண்டும். இங்கு மனோதத்துவ நிபுணர்கள், மனோதத்துவ வல்லுநர்கள், செவிலியர்கள் மற்றும் சமூக நல பணியாளர்களும் ஒன்றிணைந்து அன்பின் சகோதரர்கள் சபையில் இச்சேவையை செய்கின்றார்கள். மேலும் இச்சேவை பணியில் ஒரு முக்கிய அம்சமாக மக்களுக்கு மனநலம் மற்றும் மனநோய் பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றார்கள். இங்கு சிகிச்சைக்கு வருபவர்களுக்கு அன்பான அரவணைப்பில் அவர்களின் குடும்பத்தினருடன் சமமாய் பழகி அவர்களுக்கு உள்ள மனச்சுமையை நீக்கி சாந்தப்படுத்துகின்றார்கள். அன்பின் சகோதரர்கள் சபை அவர்களின் மன அமைதிக்காகவே அமைதியான சூழலில் மன அழுத்தத்தை குறைக்கும் வகை செய்கின்றது. மேலும் சரியான நேரத்திற்கு மருந்து, மனநல ஆலோசனை, சத்தான உணவுகள், பொழுதுபோக்கு, நிம்மதியான உறக்கம் என அவர்களை குழந்தைகள் போல் பாவித்து மன நிம்மதியும் மன தைரியமும் கொடுத்து வாழ்வதற்கான உற்சாகத்தை அளித்து இறுதியாக
தொழிற்பயிற்சியும் கொடுத்து சமூகத்தில் அவர்களும் மற்றவர்களைப் போல் மகிழ்ச்சியான வாழ்வை வாழ வழிகாட்டுகின்றது. அன்பின் சகோதரர்கள் சபை என்றென்றும் மனநலம் காக்கும் ஓர் இல்லம் போல் சேவையில் ஈடுபடுகின்றது.